ஹே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரியா. டெய்லி மார்னிங் நான் லேட்டாக தான் எழுந்திருப்பேன், அதுக்காக பல திட்டுகளும் வாங்குவேன். எங்கள் அம்மா காலையில் டென்ஷனாக என்னை திட்டிகிட்ருப்பாங்க, பட் என்ன தான் நடந்தாலும் நான் எழுந்திருக்கிற டைமில் தான் எழுந்திருப்பேன். புதுசாக எங்கள் வீட்டில் ஒரு விருந்தாளி வந்து என்னை டெய்லி 6:30 to 7 எழுப்பி விட்டுட்ருக்காங்க. இதுதான் நம்ம விருந்தாளி. பார்த்தீங்களா எவ்வளோ சத்தம் போடுதுன்னு? இதோட சவுண்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் காலையில் ஏஞ்சதுக்கப்புறம் இதை பார்க்கும் போது ரொம்பவே ப்ளசண்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்குது. தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. எங்கள் அம்மாவும் இப்போது வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால தண்ணி அரிசி அந்த மாதிரி வச்சிட்ருக்காங்க. எங்கள் வீட்டை சுற்றி நிறைய செடிகள் இருக்கிறதுனால நிறைய குருவி அணில்லாம் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அம்மாவோட ஆர்ட் பெயிண்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பற்றி தான். இந்த பெயிண்டிங்லாம் எனக்கு சுட்டு போட்டால் கூட வராது. எங்கள் அம்மா அழகாக சின்னதாக இருந்தாலும் அது ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வீட்டுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வருவாங்க. இந்த குட்டி பாட்லாம் பார்த்திங்கன்னா அந்த நர்சரியில் கொடுப்பாங்கள, அது ரொம்ப அழுக்காக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா அதை சுத்தம் பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் சின்ன செடி கூட வச்சுருக்காங்க. இதுக்கு நான் டெய்லி தண்ணி ஊற்றுவேன், சில தடவை மறந்துடுவேன், அதுக்கு திட்டும் வாங்குவேன். மணி பிளான்ட்டு தான் எங்கள் வீட்டில் நிறையா இருக்கும். ஏன்னா அது வீட்டுக்குள்ளே வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. கடகடன் வரணும், அதனால் நாங்கள் அதிகமாக மணி பிளான்ட் வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பழைய பிளாஸ்டிக் டப்பா. ஸோ இதுவும் அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இது எங்கள் ஹாலில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து பழைய கடையில் போய் இந்த மாதிரி பாட்டில்ஸ் வாங்கிட்டு வந்து அது அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் 10 rupees, 12 rupees கிடைக்கும் இந்த பாட்டில். ஸோ இதுலேயும் நாங்கள் மணி பிளான் தான் வச்சுருக்கோம். இதிலலாம் ஒயிட் பெயிண்ட் கொடுத்து அதில் குட்டி குட்டி க்ரீச்சர்ஸ் மாதிரி பொண்ணு பையன்லாம் விளாட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் என்ன பண்ண சொல்வாங்க, ஆனால் எனக்கு இது ரொம்ப மோசம் பண்ணிடுவேன், ரொம்ப டிசாஸ்டர் ஆகிடும். நானும் ஒன்று பண்ணியிருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பிளாக் கலர் கொடுத்து எல்லா கலருமே வந்து அதில் எடுப்பாக தெரியாததுனால இதுக்கு ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பூ இலையெல்லாம் இதழ் இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுலேயும் நாங்கள் மணி பிளான்ட் தான் வச்சுருக்கோம். ஜன்னல் பக்கத்தில் வச்சுருக்கிறதுனால அது ஜன்னல்லே ஏறிடுது அழகாக. ஸோ இந்த கிளாஸ் பாட்டிலெல்லாம் மணி பிளான்ட் வைக்கும் போது தண்ணி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு வைங்க. டெய்லியும் தண்ணி மாற்றினா தான் அந்த சில்லுன்னு நல்லா வளரும். ஸோ இது வந்து ஒரு சின்ன மண் பாத்திரம் தான். இது ரொம்ப முன்னாடி பண்ண பெயிண்டிங்கு, ரொம்ப அழகாக இருக்குதுன்னு ரொம்ப நாள் வச்சுருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் நான் அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக கொண்டு வரேன். பெயிண்டிங், ட்ராயிங்ஸ், ஸ்டிச்சிங் இதெல்லாம் அம்மா அழகாக பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நான் பண்ணது. ஸோ இது ஒன்றும் நான் ஃபுல்லாக நான் பண்ணது இல்லை, நான் பண்ணது அழகாக கரெக்ஷன் பண்ணி கொஞ்சம் அழகாக மாற்றிருக்காங்க. இதில் மண் கொட்டி மணி பிளான்ட் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருக்கும், எனக்கு இந்த பெயிண்டிங்லாம் சுத்தமாக வராது. 12th, 11th, 10th எல்லா பயாலஜி குரூப் தான் நான் படித்தது. ஸோ அதில் உள்ள ரெக்கார்ட் நோட் எல்லாமே எங்கள் அம்மா தான் வரைஞ்சி தருவாங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் செட் ஆஃப் பாட்டில்ஸ். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த தேர்ட் பாட்டில் தான், அந்த டாட்ஸ் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது எல்லாத்துலேயும் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதில் நாங்கள் வந்து டேபிள் ரோஸ் வச்சுருக்கோம். இதுவும் ஒரு குட்டி பாட் தான், அதில் மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளவர்ஸ், லீஃப் இதெல்லாம் அழகாக இருக்குல்ல. இதில் வந்து டார்க் பிங்க் கலரில் டேபிள் ரோஸ் பூக்கும். இன்றைக்கி எதுவுமே பூக்கலை, பூத்தை காட்டுறேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், இது நாங்கள் ட்ரிச்சியில் வாங்கினோம். ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சு பார்த்தோம் எங்கேயும் செட் ஆகலை. ஸோ இந்த ஜன்னல் கிட்டே வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும் போது என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.